முதல்ல நீங்கள் தான் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி நன்றி நன்றி. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க, ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க, இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் வாசிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில் ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன். இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிதுரையுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டே இருக்கு. ஆக அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இவங்க மீது எவ்வளவோ புகார் கொடுத்தாச்சு, பொதுமக்கள் கொடுக்குறாங்க, சம்பந்தப்பட்டவங்க கொடுக்குறாங்க. இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை, ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல, அதனால அந்த பதவியை இப்போ தூக்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. சத்துணவு நியமனத்திற்கு லஞ்சம், ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம், இன்ஜினியர் நியமனத்திற்கு லஞ்சம், அலுவலக உதவியாளர் நியமனத்தில் ஊழல், ஓட்டுநர்கள் நியமனத்தில் ஊழல். எனவே இந்த லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் லோக் ஆயுதா சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். லோக் ஆயுதா என்பது கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இருக்கக்கூடாது.